ஐயா வணக்கம். வணக்கம், எங்க இருக்க? உங்க இருக்குங்க ஐயா, கன்னியாகுமரியில. என்னங்க? கன்னியாகுமரி, கன்னியாகுமரியில இருக்கிறேன். கன்னியாகுமரியா? ஆமா ஆமா. சரி, எப்போ வருவ? இன்னும் 10 நாள் ஆகுங்க. அதான் உலக நன்மைக்காக வந்திருக்கேன். ரெண்டு நாளுக்கு முன்னாடி சேகர் ஐயான்னு ஒருத்தர், வயசானவர் பேச வச்ச உங்ககிட்ட. சரி, சேகர்னு சொல்லி ஒரு ஐயா பேசிருப்பாரு தஞ்சாவூர்ல இருந்து. நீங்க வந்த உடனே போன் பண்ணுங்க. சரிங்கய்யா, நான் வந்து ஒரு மாசம் உங்க ஊருக்கு தங்குவேன். வாங்க வாங்க, தங்கியாங்க, தாராளமா வாங்க ஐயா. நான் ஊருக்கு போனதும் போன் பண்றேன். நீ வந்த பிறகு எனக்கு போன் பண்ண. சரிங்கய்யா, நான் கார் எடுத்து கூட வந்துடுவேன். சரிங்கய்யா, சரிங்கய்யா. உங்க வீட்டுல ஒரு மாசம் தங்குவேன். தாராளமா தங்குங்க. ஒரு மாசம் என்ன, 6 மாசம் கூட தங்கலாம் வாங்க. என் கூட இருக்கணும். கூட இருக்கிறேங்க ஐயா. சரி, சந்தோஷம். வணக்கம், நான் உங்கள் அழிவில் ஆட்சியாளன் சந்தன் சாம்ராஜ். யுகமாற்ற களத்திலிருந்து உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதாவது நாட்கள் மிக அருகாமையில் இருக்கிறது, மாதங்களே எண்ணி காட்டக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. அதனால் ரெண்டு பேர் வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்துட்டார், சமீபத்தில் எனக்காக காத்திருக்காரு. என் கூட 1 மாதம் தங்கணும்னு ஆசைப்பட்றாரு. தங்கிக்கலாங்க ஐயா, வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் ஒருத்தர் வரணும். அப்புறம் ஆல்ரெடி போனவரே காணும், பாம்பாட்டி சித்திரம் எங்கேக்கிறாருன்னு நானும் ட்ரை பண்ணுறேன், லைனே கிடைக்கல. நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவோம்ட்டு போனவர் 2-3 வருஷம் ஆச்சு. கிளைமேக்ஸ் வரப்போகுது, இன்னும் ஆளை காணும். தூங்கிட்டு இருக்கிறாரா, சாப்பிட்டுட்டு இருக்கிறாரா, எங்கேக்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு தெரியல. 7-8 மாதமாக போனே காணும். ஆனால் கண்டுபிடிச்சிருவேன், கரூர் குளித்தலைக்கு போனோம்னா தூக்கிட்டு வந்துடுவேன். அவர் ஒருத்தர் தேவைப்படுறாரு, இன்னும் ஒருத்தர் தேவைப்படுறாரு, அவ்வளோ தான் நம்ம விஷயம். இப்போ வரவரை நம்மளை சந்திக்கக்கூடியவர் ஒரு சித்தர் தான். சில கலைகளை நமக்கு கற்றுக் கொடுத்து வந்தவர். அது கால சுழற்சியில் அவர் கொடுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர் ஏற்றுக்கிட்ட பொறுப்பை அவர் செய்கிறாரு. காரில் வரேன், கும்பிட்டு உங்க கூட எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன், வீட்டையே மாற்றி கொடுக்குறேன், உங்களுக்கு எல்லாமே பண்ணிவிட்டு நான் அவங்க கூட இருக்கிறேன் 1 மாதத்துக்கு அப்படின்னாரு. அவர்கிட்ட எனக்கு பணம் பொருள்லாம் எதிர்பார்க்க வேலை, நான் யுகமாற்றமும் அது அந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம போய்த்துக்கிறோம். மற்றபடி நம்மளால் முடிஞ்ச உணவு கொடுப்போம், ஒரு உறவிடம் கொடுப்போம். அவர் தங்கிட்டு போயிடுவார், நமக்கு மற்ற கலைகளை கற்றுக் கொடுத்துட்டு கிளம்பிடுவார். நேரம் வரும் பட்சத்தில் நான் அந்த கலையை எப்படி உபயோகிக்கணும் அப்படிங்கிறத நான் செஞ்சிடுவேன். அதே நேரம் கூட 5-6 பேர் வருவாங்க பந்தாபோஸுக்கு. அவங்களெலாம் நம்ம சப்ஜெக்ட் அவங்களுக்கு புரியாது, அதனால் அவங்களுக்கு தனியாக ரூம் எடுத்து கொடுத்துட்டு ஐயா மட்டும் நான் யாரையும் தங்க வச்சுக்கிற மாதிரி பிளானு. ஏன்னா அவங்களுக்கு தனியாக அந்தாண்ட ஒரு லாட்ஜ்லேயோ ஹோட்டல்லையோ ரூம் போட்டு கொடுத்துடலாம். நம்ம சப்ஜெக்ட் தான் அவங்களுக்கு புரியாது. இப்போ நான் யுகமாற்றம், கல நிலவரம், கல்வி அவதாரம், இம்மாற்ற ரூல்னு பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு யாருக்காவது புரியுதா? புரியறதில்ல. இருந்தாலும் நான் பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன்ல, அந்தமாரி நாங்களும் ஐயாவும் பேசிக்கிறது கற்றுக்கிறது தோல்வேடு. கூட்டத்தில் ஊர் மக்களுக்கோ எங்கள் குடும்பத்தினருக்கோ கூட புரியாது. அதனால் எங்களை பைத்தியக்காரங்களாம் நினச்சிட்டுப்பாங்க. என்னமோ தெளிக்கிறாங்க, என்னமோ தண்டங்கிறாங்க, களங்கிறாங்க, நிலவரங்கிறாங்க, வாழ்ங்கிறாங்க, சொல்லுங்கிறாங்க, ஒன்றும் புரியலையே. 2023ங்கிறாங்க, 24ங்கிறாங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு தானே எல்லோரும் வேடிக்கை பார்க்குறீங்க. ஒன்றும் புரியல தானே. அதேமாரி கடைசி வரைக்கும் புரியாமலே இருங்க என்று சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சந்தன் சாம்ராஜ். நன்றி, வணக்கம். சண்டே போயிட்டு சாப்பிட்டு தூங்குங்க, படம் பாருங்க, இது ஒன்று பாருங்க. நன்றி.